ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மிடில் கிளாஸ் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கேக் பார்க்க போகிறோம், மார்பிள் கேக். அதுக்கு கொக்கோ பவுடர்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பர்ஃபெக்டான ஒரு கேக் செய்கிறதுக்கு என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இது மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கேக் செய்ய முடியும். முதல்ல பவுல், நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பவுல் வந்து க்ளீனாக இருக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்சி, நம்ம முட்டை அடிக்க போகிற ஜாரு, இப்போ பீட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுவும் க்ளீனாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஜாரில் செய்கிறனால ஜாரு க்ளீனாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பால் யூஸ் பண்ணும்போது சூடு இருக்கக்கூடாது, சூடான பால் இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு பால் இருக்கக்கூடாது, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் பால் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம மார்பிள் கேக்குக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முதல்ல இந்த கப்பில் தான் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணியிருக்கோம், எல்லாமே மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். மெஷர் பண்ணது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பைனாப்பிள் கேக் செய்கிறதுல அந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துருங்க, அதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம இந்த கப்பில் 3 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொக்கோ பவுடருக்கு பதிலாக நம்ம இங்கே சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பியூர் சாக்லேட்டு, 1 ரூபா சாக்லேட் தாங்க, 11 எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம தேவையான அளவு எடுத்தால் போதும். இப்போ உங்களுக்கு கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்தால் போதும். அப்புறம் வேனிலா எசன்ஸு 2 மூடி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப்பு அளவுக்கு தான் நம்ம சொல்கிறோம், 1 கப்புக்கு 1 முட்டை அளவில், 3 கப்புக்கு 3 முட்டை. இப்போ உங்களுக்கு நீங்கள் 1 கப்பை எடுக்கிறீங்கன்னா 1 முட்டை எடுத்தால் போதும். அப்புறம் சுகர் 1 கப்பு ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன். அப்புறம் எண்ணெய், நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான், 1 கப். நம்ம ஏற்கனவே சொன்னால் அதே கப்பில் தான் எல்லாமே அளந்திருக்கோம். 1 பிஞ்சு உப்பு. அடுத்தது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் நம்மள 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு பேக்கிங் பவுடர் போடாமல் கேக் செய்கிறது எப்படின்னு தெரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரோம். பால் நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது திக்காகவும், அந்த டைமில் நம்ம அந்த பேட்டர் லூஸ் ஆகிறதுக்கு தான் தேவைப்படும். அது நம்ம ஊற்றும்போது எவ்வளோ ஊற்றணும் அப்படின்றத அப்போ சொல்கிறோம். இப்போ நம்ம 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம கேக் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம், ஓவனில் எல்லாம் பண்ணலைங்க. இப்போ முதல்ல அதுக்காக நம்ம குக்கர் சூடாக வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்ம உப்பு 1/2 பேக்கெட் உப்பு போடணும். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுற உப்புனால இந்த கலரில் இருக்குது. நம்ம 1 தடவை யூஸ் பண்ண கேக்குக்கு யூஸ் பண்ண உப்பு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், அதை எடுத்து மாற்றி வச்சா போதும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த கலரில் இருக்குது நம்ம உப்பு. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு வளையமோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ உங்ககிட்ட இருந்தால் வச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம கேக் பேட்டர் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த குக்கருக்கு வாஷர் எதுவும் போட வேண்டாம், விசிலும் போட வேண்டாம், அப்படியே மூடி போட்டுருங்க, சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ குக்கர் சூடாகிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம இந்த டைமில் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வச்சிருக்கக்கூடாது, அதுக்காக முதல்ல நம்ம கேக் ஊற்றி வைக்கிற பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் போதுங்க, ஓவராக எண்ணெய் ஊற்றினா சைடெல்லாம் கிறிஸ்பாயிரும். எல்லா இடத்துலையும் நல்லா கிரீஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஆயில் கிரீஸ் பண்ணிட்டோம். இப்போ மைதா கொஞ்சம் போல், நார்மல் மைதா, அந்த எண்ணெய் நம்ம கிரீஸ் பண்ணனால நல்லா ஒட்டிக்கும் அந்த மைதா. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கவுத்தி போட்டு 1 தட்டு தட்டிடுங்க. அப்போ எக்ஸஸான மைதா எல்லாம் அப்படியே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கேக் மோல்டெல்லாம் யூஸ் பண்ணல, நார்மல் ஸ்டீல் பாத்திரம் தான் இது வந்து. இப்போ நம்ம கேக் டின்னர் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இன்னும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு முதல்ல ஒரு பிளேட்டில் சல்லடை இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மைதா போட்டுடலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, 1 பிஞ்சு உப்பு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் இப்படி நம்ம சளிச்சு வைக்கிறோம். 3 தடவை இந்த மாதிரி சளிச்சு எடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம 3 தடவை ட்ரை இன்க்ரீடியன்ஸை சளிச்சு எடுத்துட்டோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே மாற்றி வச்சுருங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சாக்லேட்டை எப்படி மெல்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ணணும். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் போல் தண்ணி, நிறைய தண்ணி வேண்டாம், கொஞ்சம் போல் தண்ணி. அது ஒரு ட்ரையான பாத்திரம், பாத்திரத்தில் நம்ம அந்த சாக்லேட்டு போட்டு அந்த தண்ணி அதுக்கு மேலே வைக்கணும். அதில் வச்சுருங்க. இந்த பாத்திரம் ட்ரையாக இருந்தால் தான் சாக்லேட் மெல்ட் ஆகும், இல்லைனா மெல்ட் ஆகாது. அப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள் சாக்லேட் மெல்ட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கட்டும், மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்கட்டும். இப்போ பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு, இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட லூஸ் ஆகணும், அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த பாலில் கொஞ்சம் போல் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாக்லேட் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதும். அப்படி மாற்றி வச்சுருங்க, சூடாக யூஸ் பண்ணக்கூடாது, இது ஆறட்டும். முதல்ல நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு சுகரை பொடிக்கணும், பவுடர் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பு ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் நம்ம போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சுகர் நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இதில் இன்னும் நம்ம முட்டை ஊற்றணும், எடுத்து வச்சுருந்த மூணு முட்டை. இப்போ நம்ம மூணு முட்டையும் அடித்து ஊற்றிட்டோம். இப்போது வானிலா எசன்ஸ் ரெண்டு மூடி ஊற்றுறோம். இந்த டைமில் ஊற்றுறது நல்லது, இல்லைன்னா முட்டையோட அந்த ஸ்மெல் வரும். இது ஒரு சுற்று சுற்றி எடுத்துடலாம், ஒரு நிமிஷம். இப்போ நம்ம முட்டை, சுகர், வானிலா எசன்ஸ் எல்லாத்தையும் அடித்தது இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையோட அந்த பபிள்ஸ் உடையாமல் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் எண்ணெயும் மாற்றி மாற்றி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு பையாக ஒரு மூணு தடவை நாலு தடவை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம அஞ்சு தடவை மாற்றி மாற்றி போட்டு கடைசி அளவு தான் இது மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். மிக்ஸ் பண்ணணும், ஆனால் ஓவர் மிக்ஸ் ஆகக்கூடாது, இப்போ கேக் வந்து திக்காயிரும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், தூக்கி ஊற்றுனா இந்த மாதிரி உழுகணும், அதுதான் கரெக்டான பருவம். இப்போ நம்ம இதில் பாதி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறோம். இப்போ நம்ம சாக்லேட் பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த வானிலா பேட்டர்லேருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த சாக்லேட்டில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாக்லேட் பேட்டரும் வானிலா பேட்டரும் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் ஊற்றணும். வானிலா பேட்டர் பாதியாக ஊற்றுங்க. இப்போ நம்ம சாக்லேட் பேட்டரோட பாதியை இதுக்கு மேலே ஊற்றுறோம். இப்போ மீதி இருந்த ஃபுல் வானிலா பேட்டரை நம்ம அதில் ஊற்றிடலாம். அதுக்கு மேலே சாக்லேட் பேட்டர் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றணும். இப்போ மீதி இருக்கிற சாக்லேட் பேட்டரை ஊற்றிடலாம். பாருங்கள் நம்ம முதல்ல ஊற்றின சாக்லேட் பேட்டர் எப்படி வந்துருக்குன்னு. இப்போ நம்ம பேட்டர் ஊற்றிட்டோம். இன்னும் டூத் பிக்கு இல்லைனா ஏதாவது குச்சி வச்சு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த மார்பிள் லுக் வரும். இப்போ நம்ம குக்கரில் வச்சிடலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊற்றின பேட்டரை ஒரு பத்து தடவை இப்படி டேப் பண்ணிடுங்க. அதில் பபிள்ஸ் வருது பாருங்கள், அந்த ஏர் பபிள்ஸ், அது அது போனால் தான் கேக் நல்லா வரும். இப்போ நம்ம சூடாக இருந்த குக்கரில் பேட்டர் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பு. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 45 நிமிஷம் வேகணும். அதுக்கு இடையில திறந்து பார்க்காதீங்க, 45 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம கேக்கு பேக் ஆக வச்சு 45 நிமிஷம் ஆயிடுச்சு, எந்திரிச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ ஒரு ஈ குச்சியோ எதை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். க்ளீனாக வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம். நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஐ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மார்பிள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம கேக் கட் பண்ணி வச்சுட்டோம், இன்னும் சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நாங்கள் வரோம். பாய்.